இட்லி மாவு அரைக்கிறதுக்கு பற்றி டிப்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் எப்படி அரைக்கிறேன்னு சொல்லிடுறேங்க. அஞ்சு டம்ளர் நான் எதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதில் 5 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வந்து இவ்வளோ அளவுக்கு 1 கிலோவுக்கு இவ்வளோ அளவுக்கு அவல் வந்து தனியாக ஊற வச்சு நீங்கள் இட்லி மாவு அரைக்கும் போதே அரிசி மாவில் அரைச்சி அவல் சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கடை இட்லி மாதிரி. இன்னொன்று வந்து இட்லி சோயான்னு இருக்குங்க, அது வந்து நல்ல சாப்பிட்ற பொருள் தான், அது வந்து சின்னதாக ஒரு தானியம் மாதிரி இருக்கும், அது இட்லி சோயா கடைகளில் கிடைக்கும். அது வந்து நீங்கள் ஊற வச்சு உளுந்தில் போட்டு ஆட்டிக்கணும், அதுவும் சாஃப்டாக இருக்கும் கடை இட்லி மாதிரி இருக்கும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஆமணக்கு விதை, அது ஒரு 3 விதை 4 விதை அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி ஜவ்வரிசின்னு சொல்லியே கடைகளில் விற்குங்க, அதுவும் நீங்கள் அரிசியில் தான், இதில் நீங்கள் ஆமணக்கு விதையை மட்டும் உளுந்தில் போட்டு ஆட்டணும். இட்லி ஜவ்வரிசி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் அரிசியிலே தான் போட்டு ஆட்டிக்கணும். இது எது போட்டிங்கனாலும் இட்லி சாஃப்டாக சூப்பராக நல்ல